எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு வினோ ஹோம். இன்றைக்கி இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன், அதாவது எங்கள் மாமா தாய் மாமா இருக்கார் இல்லையா, அவரோட சின்ன மருமகளுக்கு வந்து இன்றைக்கி வளைகாப்பு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு, நான் என்னோட டே வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து நம்ம கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். காலையில் ஒரு 6:30 பக்கமாகவே வந்து எழுந்தாச்சு. இன்றைக்கி வந்து கிச்சனுக்கு வந்து லீவ் விட்டாச்சு, ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து மார்னிங் 9 to 10:30 வரைக்கும் தான். ஸோ காலையில் செய்கிற வேலை எதுவுமே கிடையாது. பாப்பாவுக்கு காலையில் எழுந்திரிச்சு பால் மட்டும் வாங்கி காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். மற்றபடி கிச்சனில் நுழையிற வேலையே இல்லை. அதுக்கப்புறமா பசங்களை வந்து ஒவ்வொருத்தராக எழுப்பி அவங்க ரெடி பண்ணுறது தான் என்னோடய பெரிய டாஸ்காக இருந்துச்சு. பாப்பா எப்பயும் போல் சீக்கிரமாக வந்து எழுந்துருவா, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கிருஷ்ணன் நினச்சா தான் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு, ஏன்னா அவங்க லீவ்னாவே எழுந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்கூல் டைம்லேயே வந்து அவனை எழுப்புறது ரொம்ப கஷ்டம். லீவு 1 week வர லீவாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம். நான் நினச்ச மாதிரியே பாப்பா வந்து சீக்கிரமாக எழுந்து அவள் குளிக்கவும் வச்சாச்சு. அவளை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சுட்டு பெருசாக எதுவும் மேக்கப் பண்ணல, அப்புறமா கிளம்பும் போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் அவளுக்கு மேக்கப் ஃபஸ்ட்டு வந்து பண்ணி விடலை. அதுக்கப்புறம் கிருஷ்ணையும் எழுப்பி அவனையும் குளிக்க வச்சுட்டு அப்புறம் நானும் குளிச்சு வந்துட்டேன். பாப்பா வந்து இப்போ வந்து மேக்கப் போட்டு விட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மேக்கப் போட்டு இந்த ட்ரெஸ் வந்து போட்டாச்சு. இந்த ட்ரெஸ் வந்து லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு வந்து அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ், அன்னைக்கு போட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து போடுறான். இந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் கிருஷ்ணோட பர்த்டேக்கு வந்து அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு, ஸோ அதை வந்து இந்த வருஷம் அவனுக்கு போட்டேன். இந்த சாரீ வந்து அம்மா எனக்கு லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க, அந்த சாரீ தான். இது வந்து நான் ஆல்ரெடி நான் இப்போ வளைகாப்பு நடக்குது இல்லையா, அவங்க மேரேஜ்க்கே நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஆரி ஒர்க் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அப்போ போட முடியல. ஸோ இந்த சாரீ வந்து இப்போ வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியர் பண்ணி நான் ரெடி ஆகிட்டேன். இந்த ப்ளவுஸோட ஆரி ஒர்க் எப்படி இருக்குது, நான் ஆரி கிளாஸ்லாம் போகலை, சும்மா யூடியூப் பார்த்து பேசிக்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் ரெடி பண்ணேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மேக்கப்பும் ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான், ஜஸ்ட் அலோவேரா ஜெல், ஃபவுண்டேஷன் க்ரீமு, ஐலைனர், மஸ்காரா, அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் லிப்ஸ்டிக்கு இதை மட்டும் போட்டு நான் சிம்பிளாக வந்து ரெடி ஆகிட்டேன். இதுக்கே வந்து எனக்கு ஹெவியாக இருக்குதுன்னு எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து ஓவராக மேக்கப் போடுறேன்னு என்ன சொல்லுவாங்க. இன்றைக்கி ஃபங்க்ஷனில் என்ன சொல்ல போகிறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்புனேன். அப்புறம் அம்மா வந்து பூ வந்து முத நாளே வந்து கட்டி எனக்கு கவரில் போட்டு கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறமா எப்பயும் போல் ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு வந்து ரெடி ஆகிக்கிட்டேன். ஃபங்க்ஷன் வந்து 9:00 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க, இங்கேயே வந்து 8:45 ஆயிடுச்சு. அதுக்கே வந்து நான் தான் லாஸ்ட்டாக ரெடி ஆகும் எப்போவுமே எல்லா ஃபங்க்ஷனுக்குமே. இப்போ வந்து பசங்களையும் ரெடி பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகிறது கொஞ்சம் லேட் தான் ஆச்சு, திட்டு வாங்கிட்டு தான் வந்து கொஞ்சம் ரெடியான வேகமாக. அதுக்கப்புறமா ஒரு 8:45 ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் பாப்பா தம்பி எல்லாருமே கிளம்பிட்டோம். அப்புறமா பாப்பா காரில் போகும்போது பயங்கர ஆட்டோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அவளுக்கு ஒரே ஜாலி. எப்பயுமே புது ட்ரெஸ் போட்டுட்டா அப்படின்னா அவளுக்கு உடனே எங்கேயாவது வெளியே போகணும், புது ட்ரெஸ் போட்டாலே அவளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எங்கேயும் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குஷி ஆகிடுவாள். அவள் ஜாலியாக வந்தால் கிருஷி எப்பயும் போல் இந்த காரை பற்றி பேசிட்டு எங்கள் அப்பா கூட வந்தான். எங்கள் வீட்டிலேருந்து மாமா வீட்டுக்கு ஒரு 10 minutes தான் ட்ராவலிங் டைமு, கரெக்டாக 9:00 வந்து ரீச் ஆகிட்டோம். ஏன்னா கோவிலில் தான் வச்சுருந்தாங்க வளைகாப்பு. அப்புறம் போயிருந்தோம், கூட்டம் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு மாமா வீட்டுக்கு வந்து போயிட்டோம். அங்கே போயிட்டு அங்கே இருக்கீங்களா கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே எங்கள் பாட்டி, எங்கள் அத்தை, அம்மா எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. அவங்கள போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் அங்கே வந்து திரும்ப கோவிலுக்கு வந்து போயிருந்தேன். ஒரு வழியாக ஒரு 9:30 பக்கமாக வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. மோகி, நிஷ்வந்த், எங்கள் அண்ணி, அண்ணா எல்லாம் அப்புறமா தான் ஸ்டேட்டாக கோவிலுக்கே வந்துட்டாங்க. நாங்கள் வந்து அவங்கள அங்கே தான் பார்த்தோம். திருவும் நிஷ்வந்தும் வந்து ஒரே மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. திரு பயங்கர வாள், இன்றைக்கி அவனை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்கு. ஆல்ரெடி அவன் ரொம்ப வாள், என் பசங்க 4 இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரே டென்ஷன் தான். நட்சத்திரக்கு வந்து அன்றைக்கி கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு, அளந்துகிட்டே இருந்தான், எங்கள் அம்மா கூடவே தான் இருந்தா. மாமா அத்தை எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோவில்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற கேப்பில் நாங்களாம் பின்னாடி போயிட்டு இந்த பசங்களை கொஞ்சம் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தோம். அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக பின்னாடி இடம் இருக்கும், ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க.
அப்புறமா ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து அம்மா நலங்கு வைக்கும் போது தான் போயிருந்தேன். போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த நலங்கு வைக்கிறதுலாம் வந்து எனக்கு அவ்வளோ டக்குன்னு கரெக்டாக வராது. ரெண்டு மூணு பேர் முன்னாடி என்ன செய்கிறாங்களோ பார்த்துட்டு அதையே எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அம்மா நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு தாம்பூல பை வந்து வாங்கிட்டு வந்தாங்க. பெரியவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் நலங்கு வச்சதும் சாப்பாடு அஞ்சு வகை சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதை வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நமக்கு பந்திலாம் போடுறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறனால சாப்பாடு வந்து முதல்ல அம்மா வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஊட்டி விட்டாங்க. என்னென்ன சாப்பாடு கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, புதினா சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, எலுமிச்சை சாப்பாடு, தயிர், புளிசாதம் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறமா அவங்களுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ஊட்டி விட்டதுக்கு அப்புறமா அவங்க கையில் கொடுத்து பசங்க குழந்தைங்களுக்கு ஒரு மூணு பேர்த்துக்கு வந்து ஊட்டி விடணும் அப்படின்னு சொன்னாங்க. மோகி வந்து வாங்கிக்கிட்டா. என் பையனை வந்து வாங்கிக்க சொன்னதுக்கு அவன் எப்பயுமே ரொம்ப வெக்கப்பட்டுட்டு எங்கேயுமே வரமாட்டான். அதனால் வந்து அவன் வாங்கவே மட்டும் ரொம்ப நேரமாக அடம் பிடிச்சிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு வழியாக அவனை இழுத்து சமாதானம் பண்ணி அவனுக்கு வந்து வாய் வந்து வாங்க வச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து தக்ஷணாக்கும் ஊட்டி விட வந்தாங்க. அவள் வாங்கிக்கல. அதுக்கப்புறமா அவளை பிடிச்சி நானே வந்து ஊட்டி விட்டுட்டேன். அப்புறமா நான் நலங்கு வைக்க வந்தேன். வந்த உடனே ஞாபகம் இல்லாமல் எடுத்தோடனே வளையல் போட ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைக்கணுங்கிறதையும் மறந்துட்டேன். எத்தனை டைம் தான் அதை பார்த்தாலும் இது மாதிரி நலங்கு வைக்கிற சடங்கு இதெல்லாம் வந்து நான் சொதப்பிடுவேன். அதே மாதிரி தான் அன்னைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு சந்தனம் குங்குமம்லாம் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நலங்குலாம் வச்சு முடிச்சுட்டு தாம்பூல போய் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் வந்து எல்லாருமே வந்து நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா நான் பசங்களை கூட்டிகிட்டு பின்னாடி வந்துவிட்டோம். அந்த கோவிலுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, பசங்க விளையாடுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சாப்பாடு பந்தி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அஞ்சு வகை சாப்பாடோட என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, பாசிப்பருப்பு பாயாசம், காரவடை, மைசூர் பாக்கு இது வந்து வச்சுருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸு, பருப்பு சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், ரசம், அப்புறம் போண்டா இதெல்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து வச்சாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. அவள் நின்றுட்டே வந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறமா பின்னாடி வந்து கொஞ்சம் நேரம் அந்த கோவில் பின்னாடி வந்து உட்காந்து நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். குட்டி பாப்பா நட்சத்திரக்கு ஃபீவர்னு சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப கத்திட்டே இருந்தா. அவள் டயர்டாகி தூங்கிட்டா. ஏன்னா பின்னாடி கொஞ்சம்லாம் அமைதியாக இருந்ததுனால அங்கே வந்து நல்லா வந்து காற்று நல்லா பயங்கரமாக அடிச்சுது, நல்லா தூங்கிட்டா. அதுக்கப்புறமா எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டாங்க. நான் ஃபஸ்ட்டே சாப்பிடலாம் நினச்சேன். என் பாப்பா என்னை வந்து உட்காரவே விடலை. அப்புறமா கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் அம்மாவோட தான் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். எனக்கு இருந்த ஐட்டத்துலேயே ரொம்ப பிடிச்சது மைசூர் பாக்கும் பாசிப்பருப்பு பாயாசம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு. அது ஒரு ரெண்டு டம்ளர் வாங்கி நான் குடிச்சிட்டேன். அப்புறமா நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா வீட்டு ஃபங்க்ஷன்லேயுமே ஃபோட்டோ எடுக்கிறது எப்போவுமே வந்து காலையில் போனது ஃப்ரெஷ்ஷாகவே எடுக்க மாட்டோம். அங்கங்கே சுற்றிட்டு
இல்லை டயர்டாகி களைச்சி போனதுக்கப்புறம் தான் வந்து ஃபோட்டோ எடுப்போம். இந்த டைம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருந்தோம், ஆனால் இந்த டைம் அப்படி தான் நடந்துச்சு. எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் முடிகிற டைமில் தான் பின்னாடி ஸ்பேஸ் இருந்துச்சு, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்பயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுக்க முடியல, யார் யாரெல்லாம் என் கூட இருந்தவங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து நான் ஃபோட்டோ வந்து எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பசங்களுக்குலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா மதியத்து ஒரு 2:30 மேலே தான் வந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தாங்க. எல்லாம் அந்த வரண்டில் ஃப்ரீயாக கொஞ்சம் காத்தோட்டமாக உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க, என்னென்ன ஃபங்க்ஷனில் நடந்துச்சு, யார் யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தோம். தாம்பூல பையில் இருந்த வலையெல்லாம் நாங்கள் அப்போ எடுத்து பார்க்கல அந்த ஃபங்க்ஷன் டென்ஷனில். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறந்தான் வந்து அதெல்லாம் ஒவ்வொருத்தராக கழட்டி வந்து கையில் வந்து போட்டுட்ருந்தோம். எவ்வளோ வளையல் போட்டிருந்தாலும் அந்த கண்ணாடி வளையல் போடுறதே ஒரு தனி அழகு தான். ஆனால் சான்சஸ் கிடைக்கிறதில்ல, நம்ம செய்கிற வளையல் கையில் உடஞ்சிருட்டு நான் மோஸ்ட்லி வளையலே போட மறந்துடுவேன். அந்த ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் சாரீ கட்டிட்டு கை நிறைய வளையல் போடணும் ரொம்ப ஆசையாக தான் இருக்கும். அப்புறமா பசங்களாம் ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க, அவங்க மட்டும் டயர்டாக ஆக மாட்டாங்க. இந்த மேக்னெட்டில் மண்ணில் வச்சு நம்ம விளையாடுவோம் இல்லையா, அந்த விளையாட்டு விளையாண்டுருந்தான். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் தலையெல்லாம் இல்லைன்னு போயிட்டு காட்டில் எல்லாம் உடச்சிட்டு வந்தாங்க. நாங்கள் ஒரு 5:00 பக்கமாக வந்து கிளம்பிட்டோம். கிருஷ் வந்து நான் என்ன கொஞ்சம் நேரம் கழித்து வரேன், எங்கள் பாட்டியோட வரேன்னு சொல்லிட்டான் விளையாண்டுட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆனதும் பாப்பாவை குளிக்க வச்சுட்டேன், ஏன்னா ரொம்ப வேர்வையாக ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக அவளுக்கு இருக்கும், தூங்காமல் காலையிலேருந்து இருந்தால். சரி குளிக்க வச்சிட்டோம்னா நல்லா தூங்கிடுவான்னு நினச்சேன். அதே மாதிரி குளிச்சுட்டு அவளுக்கு மேக்கப் போட்டு விட்டுருந்தா அப்போயே தூங்கிட்டா. அதுக்கப்புறமா தான் நான் பால்லாம் காய்ச்சினேன். அத்தை வந்து ஒயிட் ரைஸு ரசம் பருப்பு சாம்பார் இதெல்லாம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. நைட்டும் எனக்கு இதுவும் செய்கிற வந்து வேலை கிடையாது, ஸோ அதையே வச்சு நாங்கள் நைட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எலுமிச்சை பழம் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்து விட்டுருந்தாங்க. இப்படி தான் அந்த டே வந்து எனக்கு போச்சு. இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ.